காங்கேயம் அருகே ஒரே நாள் இரவில் 14 ஆடுகள் திருடப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே நாட்டார்பாளையம் கிராமத்தில் உள்ள விவசாய தோட்டங்களில் கடந்த சில நாட்களாகவே ஆடுகள் மாயமாகி வந்தன. இந்நிலையில் நேற்றிரவு மட்டுமே 14 ஆடுகள் திருடப்பட்டுள்ளன. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆடுகளை திருடி சென்ற மர்மநபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருடப்பட்ட ஆடுகளின் மதிப்பு 1 லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டார்பாளையம் கிராமத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் ஆடுகள் திருட்டால் அப்பகுதிவாசிகள் கலக்கமடைந்துள்ளனர். செந்திலது ஆடுங்க மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 15 ஆடு வந்து நேற்று நைட்டு திருட்டு போயிருச்சுங்க. அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல மதிப்பு வரும். இந்த பகுதியில் தொடர்ந்து இந்த மாதிரி திருட்டு நடந்துகிட்டேதான் இருக்குதுங்க. இதுக்கு வந்து காவல்துறை தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாத்தி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேங்க. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த ஆடு, செம்மறி ஆடு, வெள்ளாடு இதை வச்சுதான் வந்து ஜீவனம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இதுதான் எங்களுடைய வாழ்வாதாரம். இது பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லாம நாங்க வாட்டுக்கு இந்த காவல்துறை வந்து இது பாதுகாப்பு கொடுத்து தக்க நடவடிக்கை எடுத்து தரணும்னு வேண்டிக்கிறேங்க.